டைம் ஆயிடுச்சு, இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, இன்னும் யாரையும் காணோம், இன்னுமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க? மீ என்ன பிரபு, டைம் ஆயிடுச்சு மீ, வரேன் இருடா. நீ ஏன் இன்னும் ரெடி ஆயிட்டு இருந்த? அப்படி 10 மணில இருந்து 11 மணிக்குள்ள துலாவரம் குடுக்கணும் சொல்லிருக்காங்களா? சீக்கிரம் வாங்க. மத்தவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களான்னு பாரு. நீ என்ன ரெடி ஆகல, மத்தவங்க எப்படி ரெடி ஆவாங்க? சரி சரி கத்தாத, வரேன். கத்துறாங்க. சௌமியா ரெடியா? நான் ரெடினே. ரெடின்னு சொல்லிட்டு மேலே இருந்த அப்படி, சீக்கிரம் கிளம்பி கீழே வா. அக்கா மாமா நீங்க ரெடியா? நாங்க ரெடி. முதல்ல உன் பொண்டாட்டி ரெடியான்னு பாரு. ரவுடி பேபிலாம் எப்பயோ ரெடி. நீ மாமாவை கூப்பிட்டு சீக்கிரம் வா. வரேன். சும்மா சித்தப்பா சித்தி சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. வரோம் பிரபு. ஐயோ ரவுடி பேபி இன்னும் ரெடி ஆகல. ரவுடி பேபி ரெடியா? தோ 2 நிமிஷம் அவன் பேபி ரெடி ஆயிடுவான். ஒன்னும் பிரச்சனை இல்ல ரவுடி பேபி, நீங்க மெதுவா ரெடி ஆகுங்க, நிறைய டைம் இருக்கு. அப்படியா? ஆமா. இப்போ கீழே யாரோ டைம் ஆயிச்சு சீக்கிரம் கிளம்புங்கன்னு கத்தி நின்னாங்களே, அந்த மானஸ்தான் எங்க? ரவுடி பேபி அது மத்தவங்களுக்கு, உங்களுக்கு வயித்துல பேபி இருக்குல்ல, அதனால நீங்க மெதுவா ரெடி ஆனாலே போதும். ஆனா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஒன்னும் வேணாம், நான் ரெடி ஆயிட்டேன். ரெடி போலாமா? வாங்க மெதுவா வாங்க. எங்க பாத்து மெதுவா போங்க, மெதுவா. எல்லாம் ரெடியா? போலாமா? போலாம் போலாம். அந்த பைய கொடுங்க, நான் கொண்டு வரேன். இல்ல இல்ல நீங்க இருங்க இருங்க இருங்க, வேணா ரவுடி பேபி, நீங்க வெயிட் எல்லாம் தூக்க கூடாது. மா அத மாமாட்ட கொடுமா. சரிடா. அவர் வெட்டியா தானே இருக்காரு, அவர் தூக்கிட்டு வருவாரு. ரவுடி பேபி நீ மெல்ல நடந்து வந்தாலே போதும். அவனுக்கு நீ எல்லாம் முக்கியமே இல்ல, மேல அவனுக்கு அக்கறையும் கிடையாது. அவனுக்கு அவன் பொண்டாட்டி தான் ரொம்ப முக்கியம். அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரவுடி பேபி வயித்துல இருக்க பாப்பாக்காக தான் நம்ம இப்ப கோயிலுக்கு போறோம். இந்தாங்க பிடிங்க அண்ணா, நான் சும்மா தானே சொன்னேன், போலாம் வாங்க. போலாம் போலாம் வாங்க வாங்க வாங்க. இருங்க 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 இருங்க. ரவுடி பேபி என்ன ரவுடி பேபி, இப்ப எதுக்கு இவ்வளவு வேகமா நடந்து வரீங்க? பார்த்து மெதுவா நடங்க, மெதுவா மெதுவா மெதுவா. ஒரு நிமிஷம் இருங்க 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 ஏறுங்க ஏங்க, மெதுவா ஏறுங்க. சத்யா இப்ப இந்த தாங்க தாங்குறானே, சத்யா மட்டும் அந்த பூஜையை பண்ணாம போயிட்டா எவ்வளவு கோவப்படுவான். கதர் நீ இந்த கார ஓட்டு. ஓகே மாமா. சித்தப்பா நீங்க இந்த கார்ல ஏறுங்க. போமா ஏறுங்க. எல்லா உட்கார்ந்தீங்களா? ஓகேல? போலாம் பேபி, வண்டி எடுக்க சொல்லு. டிரைவர் பார்த்து மெதுவா ஓட்டணும், பள்ள மேடு ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் பார்த்து மெதுவா ஏத்தி இறக்கணும், புரியுதா? சரிங்க சார், கிளம்பலாமா? கிளம்பலாமா? கிளம்பலாம் கிளம்புங்க. டிரைவர் கொஞ்சம் பொறுமையா போங்க, இப்ப எதுக்கு இவ்வளவு ஸ்பீடா போறீங்க? சார் நான் வேகமால போல சார், மெதுவா தான் சார் போய்கிட்டு இருக்கேன். 40 கூட தாண்டல சார், 35க்குள்ளதான் சார் போய்கிட்டு இருக்கேன். 35 அதிகம், நீங்க 30 கீழே போங்க. 30 மேல ஓட்டாதீங்க.
இவன் தொலை தாங்க முடியல. என்னமோ உலகத்திலேயே இவன் பொண்டாட்டி மட்டும்தான் அதிசயமா குழந்தை பெத்துக்கிற மாதிரி எல்லாரையும் இந்த பாடுபடுத்துறான். 3 மாசம் தான் ஆகுது, குழந்தை பிறக்க இன்னும் 7 மாசம் இருக்கு. அது வரைக்கும் நமக்கு ஏழறதான் அனிமா. ஏன் முன்னாடி போயிட்டு இருக்காரு, இவ்வளவு மெதுவா போகுது? கல்யாண ஊர்வலமா போறாங்க. எல்லாம் இந்த பிரபுவோட வேலையா தான் இருக்கும். வேகமா போனா சத்யா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும்னு மெதுவா போக சொல்லிருப்பாங்க. டிரைவர் டிரைவர் டிரைவர், மெதுவா போக சொல்றல, அப்ப எதுக்கு நீங்க 30 கிராஸ் பண்றீங்க? ஸ்லோ பண்ணுங்க. மாப்ள, இதை விட மெதுவா போகணும்னா அவரு கீழே இறங்கி ஐலசா ஐலசான்னு காரை தள்ளிட்டு தான் வரணும். சத்யாவுக்கு ஒண்ணும் ஆகாது மாப்ள, பயப்படாம வாங்க. சும்மா இதையாவது பேசி. சத்யா உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன பாத்து ரெடி பேபி, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? ஐயோ ஒண்ணும் இல்ல அவள் பேபி. உங்களை இதுக்குதான் மெதுவா போங்க மெதுவா போங்க சொல்லிட்டே வந்தேன். உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா தெரியாதா? உள்ள மாசமான பொண்ணுங்களா இருக்கானு கொஞ்சம் கூட தெரியல சார். ஸ்பீடு பிரேக்கா தான் சார் பிரேக் அடிச்சேன், ஒண்ணும் ஆகல சார். இல்ல இல்ல, நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க, வண்டியை ஓரமா நிறுத்துங்க. அட நிறுத்துங்கன்றல. என்னாச்சு, ஏன் முன்னாடி போயிட்டு இருக்காரு நின்றுச்சு? என்னன்னு தெரியல, வேணா இறங்கி பாக்கட்டுமா? வேணா வேணா, வெயிட் பண்ணி பாப்போம். கார் ஓட்ட தெரியாத உங்களுக்கு எல்லாம் யார் லைசன்ஸ் கொடுத்தது? நானே டிரைவ் பண்ணிக்கிறேன், நீங்க முதல்ல இறங்குங்க சார். நான் பார்த்து கவனமா போறேன் சார். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க இறங்குங்கன்றல. இறங்குங்க. நான் பேபி, நான் ஓட்டுற ரோடி பேபி, நீங்க பயப்படாதீங்க. ஏண்டா இப்படி கோபப்படுற, என்னாச்சு உனக்கு? பின்னமா எவ்வளவு வேகமா ஓட்டுறாரு, இது உனக்கு இதெல்லாம் தெரியாது, கொஞ்சம் அமைதியாயிருமா? இனிமே நான் எப்படி சேஃபா ஓட்டுறேன் மட்டும் பாருங்க. அண்ணா நீங்க ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போங்க. அவள் பேபி வச்சுக்கினே, அவள் பேபி இன்னும் கொஞ்சம் வேகமா போலாம்ல? இது ஓவர் ஸ்பீடுங்க, இதோட வேகமால போக கூடாது. அண்ணா என்ன பிரபா மாமா, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? மாப்பிள்ள, கார் அப்படி ஓரம் கட்டிட்டு என்னை இறக்கி விட்டீனா நான் முன்னாடி நடந்தே போய் பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் கவனிப்பேன். மாமா நடந்தே எப்படி காரோட முன்னாடி போவீங்க? விஐபி படத்துல தனுஷ் ஓட்டுற 2-வீலரை விட இந்த 4-வீலர் ஆம வேகத்துல போயிட்டு இருக்கு மாப்பிள. மாமா நான் கோவமா இருக்கேன், கூல் பண்றதுக்காக இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னது, நான் காமெடி பண்ணிட்டு இருக்கேனா மாப்பிள? நான் காமெடி பண்ணும் போதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துட்டு இருப்பீங்க, இப்போ நான் சீரியஸா சொல்றேன் காமெடி பண்றேன்னு சொல்றீங்க? அவள் பேபி, அவள் பேபி, தபர 40 போற நீ? இல்லையே 38ல தாங்க போயிட்டு இருக்கேன். ஐயோ 30 அதிகம் அவள் பேபி, 38ன்றா? ரோடி பேபி இருங்க 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 இருங்க, வந்து வந்து வந்து, ஐயோ இருங்க. சோமியா பாத்துருங்க, பொறுமை பொறுமை பொறுமையா இருங்க ரோடி பேபி, பொறுமை. ஓகே போலாமா? போங்க. அம்மா தாயே,
என் மருமக சத்யா வயித்துல எங்க குடும்ப வாரிசு வளருத. சத்யாவோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு, கவனமா இருக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஆனா சத்யா டாக்டர் சொன்னதை பெருசா எடுத்துக்கல, அத நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. எங்க குடும்ப வாரிசு நல்லபடியா பிறக்கணும், அதுக்காக தான் நாங்க உனக்கு துலாபார காணிக்க செலுத்துறோம். நீ இந்த காணிக்கையை ஏத்துக்கிட்டு குழந்தை நல்லபடியா பிறக்க அருள் புரியணும்மா. நாம துலாபரம் நடக்கிற இடத்துக்கு போலாமா? வாங்க போலாம். வாங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. 11 மணிக்குள்ள இந்த காணிக்கையை செலுத்தி முடிச்சுட்டா நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க கோரிக்கையை கடவுள் நிறைவேற்றி வைப்பாருமா. துலாபரத்துல உட்கார போற பொண்ணு யாருமா? என் மருமக சத்யாதான். அதே மாதிரி அரை மணி நேரத்துல கோயில சுத்தி வரதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் இருக்குதா? ஈஸ்வரா, சத்யா, சாமிய எல்லாம் நேர் வழியில தான் கும்பிடணும், குறுக்கு வழியில எல்லாம் போக கூடாது. அப்ப கோயில ஸ்பெஷல் தரிசனம்னு 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபான்னு கட்டணம் எல்லாம் எது கத்த? டைம் ஆயிடுச்சுல, போய் சுத்திட்டு வாங்க. சே, டென்ஷன் ஆகுது அவன் பேபி, இரு போய் நான் சுத்தினாரு. பாத்து மெதுவா போயிட்டு வாங்க. முதல் ரவுண்ட் முடிஞ்சது, இன்னும் ரெண்டே ரவுண்ட் தான். மெதுவா போயிட்டு வாங்க. பாத்து முடிஞ்சிச்சு, ஒரே ரவுண்ட் தான். பாத்து போயிட்டோம்.
இவெல்லாம் ஆச்சு, ஏன் வரல? சீக்கிரம் வந்தா இந்த ரவுண்ட் இன்னும் காணுமே. காத்து அதிகமா வீசுது, விளக்கு அணைஞ்சிட கூடாதுன்னு அண்ணி மெதுவா நடந்து வராங்களோ என்னமோ. தேவையில்லாத வேலை, மரியாதையா போயிரு. போயிருங்கிற இல்ல பாரு, ஒழுங்கா குத்துட்டு போயிரு. இங்க பாரு, என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத, ஒழுங்கா போயிருங்கிற இல்ல. பாரு, ஒழுங்கு மரியாதையா குத்துட்டு கிளம்பினேரு. இத பாரு, நானும் அதே தான் சொல்றேன். வந்தியா சாமிய கும்பிட்டமான ஒழுங்கா போய்கிட்டே இரு. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்ச உன்னை சொறி விடுவேன். நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு, இன்னும் அந்த பொண்ணு வரலையே. ஐயரு, இப்ப வந்துருவாங்க. அப்பவே கோயில சுத்தி வர்றதுக்கு ஷார்ட்கட் இருக்கான்னு கேட்டா, இதுல அவளுக்கு பெருசா நம்பிக்கையே இல்ல. அவாய்ட் பண்றதுக்கு வேணும்னே லேட் பண்றாளோ என்னமோ. விருப்பம் இல்லன்னா அவ ஓபனா சொல்லிடுவான், அப்படி எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான். சரி, நேரம் ஆகிட்டு இருக்கு, நாம காத்துட்டு இருக்கலாம். நல்ல நேரம் காத்துட்டு இருக்குமா? உங்க தாலி நீ நல்லா இருக்கணுமா, அந்த கடவுள் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாரு. சரி, நான் வர. வந்துட்டான். சீக்கிரம் வாங்க, ஏங்க லேட்டு? நல்லா ஒண்ணும் இல்ல. சரி வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, நல்ல நேரம் முடிஞ்சிடுத்து. இதுக்கு மேல காணிக்க செலுத்தினா அது சரியா இருக்காது. இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாமா? சாமி, நான் தான் மூணு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டேன். எங்க போன இவ்வளவு நேரம்? ஆரம்பிக்கும் போதே அரை மணி நேரம் தான் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அது நீ வேணும்னே லேட் பண்ணிட்டு நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்க. இல்ல, நான் கோயில சுத்தி வரும்போது ஒரு அம்மா அங்க என்ன கூப்பிட்டாங்க. ஏய், போத நிறுத்து. சும்மா ஏதாவது காரணத்தை சொல்லி சமாளிக்க பாக்காத. உனக்கு விருப்பம் இல்லைனா வீட்டுல சொல்லிருக்கலாம்ல. கேவலம் எதுக்கு கோயிலுக்கு வர வச்சு எங்களை இப்படி காக்க வைக்க? அதானே, எங்களுக்கெல்லாம் என்ன வேலை வெட்டி இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? நாங்க ஒன்னும் உனக்காக வரல. உன் வயித்துல எங்க குடும்ப வாரிசு வளர்ந்துட்டு இருக்க, அதுக்காக தான் வந்தோம்.